இன்னைக்கு நம்ம தனுஷோட பர்த்டே. நம்ம தனுஷ் தமிழ் சினிமாவில் செஞ்ச சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸில் 2 நேஷனல் அவார்டை வின் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனினா அது நம்ம தனுஷோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். விசாரணை, காக்கா முட்டைன்னு இந்த 2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நம்ம தனுஷும் வெற்றிமாறனும் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள டாப் ஹீரோஸ்க்கெல்லாம் மியூசிக் பண்ணுறவர் அனிருத். அந்த அனிருத்தை நம்ம தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. வைதிஸ் கொலவெரி சாங் நம்ம அனிருத்தை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த சாங்கோட லிரிக்ஸிஸ்ட், சிங்கர், மூவியோட ஹீரோ, மூவியோட ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம தனுஷ் தான். நம்ம தனுஷ் ஆக்டிங்காக நேஷனல் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு, ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தனுஷ் ஹிந்திலையும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில் 2 பெஸ்ட் டைரக்டர்ஸோட நேமை கேட்டால் செல்வராகவன் வெற்றிமாறனோட நேமை தான் நான் சொல்லுவேன். அந்த 2 பேரோட ஃபர்ஸ்ட் மூவியோட ஹீரோ நம்ம தனுஷ் தான். மெரினா, மனம் கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடி ரங்கானி சின்ன படங்களில் மட்டுமே ஹீரோவாக ப்ளே பண்ண நம்ம சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல், காக்கி சட்டைன்னு 2 பெரிய படங்களில் சான்ஸ் கொடுத்தது நம்ம தனுஷ் தான். அந்த எதிர்நீச்சலும் காக்கி சட்டையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆனதுனால தான் ரெமோ மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் மூவியை ரொம்ப ஷார்ட் டைமில் சிவகார்த்திகேயன் பண்ணார். முக்கியமாக இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் அனிருத்தோட காம்போவில் நிறைய ஆல்பம்ஸ் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் தனுஷ் தான். இன்னைக்கு யூடியூப் ஃபேமஸாக இருந்தாலும் 2011 டைமில் யூடியூப்னா என்னன்னு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்நெட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த ஒரு டைம்லேயே நம்ம தனுஷோட வைதிஸ் கொலவெரி சாங் யூடியூப்பில் ஒரு பெரிய ரெக்கார்டாக கிரியேட் பண்ணிச்சு. 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு தமிழ் சாங்கை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேரை நம்ம தனுஷ் பேச வச்சாரு. அதே மாதிரி தான் நம்ம தனுஷோட ரவுடி பேபி சாங்கும். இந்த ரவுடி பேபி யூடியூப்பில் கிரியேட் பண்ண ஒரு ரெக்கார்டை இனிமே ஒரு தமிழ் சாங் பிரேக் பண்ணுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை பிரேக் பண்ணணும்னா கூட கண்டிப்பாக பல வருஷம் ஆகும். இந்த ரவுடி பேபி சாங் இன்னும் கொஞ்ச நாளில் யூடியூப்பில் 100 கோடி வியூஸை ரீச் பண்ணி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது. இந்த சாங்க்கும் சிங்கர், லிரிக்ஸிஸ்ட், மூவியோட ஹீரோ, மூவியோட ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம தனுஷ் தான். நம்ம தனுஷ்க்கு இதுவரைக்கும் யூடியூப்பில் மொத்தமாக 4 சாங் 100 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு. அதில் 3 சாங்க்கு நம்ம தனுஷே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, 2 சாங்கை நம்ம தனுஷே பாடியிருக்காரு. நம்ம தனுஷ் ஆக்டிங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், பிளேபேக், சிங்கிங், லிரிக்ஸிஸ்ட்னு இதுவரைக்கும் அவர் ஒர்க் பண்ண எல்லாத்துலேயுமே பெஸ்ட்னு சொல்லிடலாம். நம்ம தனுஷ் இதுவரைக்கும் ப்ளே பண்ண கேரக்டர்ஸில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.